வெல்கம் டு மை சேனல். நான் இப்போ கரெக்டாக அமெச்சூர் ஒலிம்பியாக்காக ப்ரெப் பண்ணியிருக்கேன். இன்னும் காம்படிஷனுக்கு 6.5 weeks தான் இருக்குது. December 3, 4, 5 என்னோட காம்படிஷன். ஸோ இப்போ என்ன இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, என்னோடய புஷ் ஒர்க் அவுட் எப்படி இருக்க போகுது, 6.5 weeks அவே ஃப்ரம் தி காம்படிஷனில் என்ன மாதிரி என்ன டெக்னிக் நான் யூஸ் பண்ண போகிறேன், என்னென்ன எக்ஸசைஸ் யூஸ் பண்ண போகிறேன், என்ன ரெப் ரேஞ்சஸ், இது எல்லாத்த பற்றியும் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். எக்ஸசைஸ் வந்து ரியல் டெல்ட் ஃப்ரை. ஸோ பெக்டெக் மிஷினில் நம்ம போட்டோம் 2 sets, அரௌண்ட் 20 to 22 reps ஒரு செட்டும் போனோம். நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா நான் அப்சல்யூட் ஃபெயிலியர் வரைக்கும் புஷ் பண்ணியிருப்பேன். நடுவில் கூட ரெஸ்ட் எடுத்துருப்போம், 10 seconds ரெஸ்ட் எடுத்து திருப்பி புஷ் பண்ணியிருப்பேன், அப்புறம் 10 seconds எடுத்து புஷ் பண்ணியிருப்பேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதுக்கு மேலே இன்னும் 1 rep கூட என்னால் பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு நான் புஷ் பண்ணேன். ஒரு தடவையும் இப்படி தான் ஒர்க் அவுட் பண்ணுங்க கிடையாது. முன்னாடி சொன்ன மாதிரி லாஸ்ட் 6 weeksுங்கிறதுனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் புஷ் பண்ணுறேன் டு மேக்ஸிமைஸ் மை மசில் க்ரோத். ஸோ அதனால் அவ்வளோ மசில் க்ரோத் வந்து என்னால் ரீட்டைன் பண்ண முடியும். கேலரி டெஃபிசிட்டில் இருக்கிறதுனால நம்ம பெருசாக மசில் பில்ட் பண்ண முடியப்படனா கொஞ்சம் ஸ்டிமுலேஷன் கொடுத்தோன்னா, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஸ்டிமுலேஷன் கொடுத்தோன்னா கொஞ்சம் மசில் பில்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது, அண்ட் மசிலும் நல்லா ப்ரிசர்வ் ஆகும், ரீட்டைன் ஆகும். ஸோ அதனால தான் அப்படி ஒர்க் அவுட் பண்ணேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து செஸ்ட் ஒர்க் அவுட் போக போகிறோம். ஃபஸ்ட் எக்ஸசைஸ் வந்து ஸ்லைட் இன்க்ளைன் போர்ஷனில் டம்பிள் செஸ்ட் ப்ரெஸ் போட்டோம். ஸோ 2 sets போட்டோம். ஃபஸ்ட் செட் வந்து 65 kgsல் ஒரு 6 reps, அப்புறமா ஒரு ட்ராப் பண்ணி வெயிட் ட்ராப் பண்ணி ஒரு 45 kgsல் ஒரு 12 to 13 reps போட்டோம். ஸோ யூஸ்வலாக அப்படி தான் அந்த ஸ்டைல் ஆஃப் ட்ரெயினிங் தான் நான் யூஸ் பண்ணேன். ஒரு ஹெவி வெயிட், அதுக்கப்புறம் ஒரு லைட்டர் வெயிட்டில் எவ்வளோ ரெப்ஸ் பண்ண முடியும். ஸோ ரெண்டுமே கிடைக்கும், ஹெவியாக தூக்குற ஸ்டிம்லஸும் கிடைக்கும், லைட்டாக நிறைய ரெப் பண்ணுற ஸ்டிம்லஸும் கிடைக்கும். ஸோ யூஸ்வலாக எல்லா எக்ஸசைஸ்க்குமே நான் அதை தான் யூஸ் பண்ணுவேன். ஏதோ வெறும் 1 or 2 exercise மட்டும் 3 sets of 12 or 3 sets of 15 மாதிரி நான் போட்டுப்பேன். ஸோ அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு செஸ்ட் ஒர்க் அவுட். செகண்ட் செஸ்ட் ஒர்க் அவுட் வந்து ஃப்ளாட் பெஞ்ச் போடுறோம். ஸோ ஃப்ளாட் பெஞ்சும் அதே மாதிரி தான், ஒரு ஹெவி வெயிட், ஸோ 55 kgsல் ஒரு லைட்டர் வெயிட், 45 kgsல் அகெயின் 8 to 10, அப்புறம் ஒரு 12 to 15 ரெப் ரேஞ்சில் நம்ம வந்து போடுறோம். ஸோ செகண்ட் ஒர்க் அவுட் செஸ்ட்டுக்குமே வந்து ஃப்ளாட் பெஞ்ச் பெஸ். நான் நிறைய டம்பிள்ஸ் யூஸ் பண்ணுவேன் பார்பல் பதிலாக, பிகாஸ் டம்பிள் ஹஸ் காட் லாட் பெட்டர் ஸ்டிம்லஸ். ஸோ டம்பிளை பண்ணுறது வந்து செஸ்ட்டில் வந்து இன்னும் நல்லாவே வந்து ஃபீல் ஆகும், அண்ட் இன்னும் மசில் க்ரோத்தும் அதிகமாக கொடுக்கும். பிகாஸ் ஆங்கிள் நம்ம மாற்ற முடியும் டம்பிளில், பார்பல் வந்து ஆங்கிள் மாற்ற முடியும், ஒரு ஃபிக்ஸ்டு ரேஞ்ச் ஆஃப் மோஷன் ஃபிக்ஸ்டு ஆங்கிளில் தான் நம்ம பண்ண முடியும். ஸோ டம்பிளை பொறுத்த வரைக்கும் உங்களோட பாடியோட பயோ மெக்கானிக்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆங்கிள் மாற்றி பண்ணுறதுனால உங்கள் செஸ்ட்டில் இன்னும் நிறைய ஸ்டிம்லஸ் கிடைக்கும், நிறைய பம்பும் கிடைக்கும். ஸோ மசில் க்ரோத் வந்து செஸ்ட்டில் வந்து இன்னும் நல்லா பெட்டராகவே இருக்கும் உங்களுக்கு டம்பிளில் பண்ணுறச்சு. ஸோ நான் எப்போயாவது 1 or 2 exercise தான் பார்பிள் பண்ணுவேன், மேக்ஸிமம் நிறைய டம்பிளில் தான் நான் யூஸ் பண்ணுறேன் பண்ணுவேன். இப்போ அடுத்த எக்ஸசைஸுமே நம்ம வந்து பண்ண போகிறது ஷோல்டருக்கு, அதை சொன்ன மாதிரி புஷ் மூமெண்ட் இன்றைக்கலாமே. ஸோ ஷோல்டருக்கு வந்து அகெயின் டம்பிளில் தான் நம்ம பண்ண போகிறோம், டம்பிள் ஷோல்டர் ப்ரெஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஸோ அந்த ஷோவில் ஒர்க் அவுட் அதே மாதிரி தான், 2 sets 45 and 35. ஸோ 8 to 10 and 12 to 15 reps போட்டோம். பம்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, ஏன்னா கார்ப் லோடிங் ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ மோஸ்ட் டைம் கார்ப்ஸ் வந்து வெறும் வெஜிடபிள்ஸில் இருந்தால் போகிறதுருக்கு. ஸோ ரைஸ் எதுவும் எடுக்கிறதுல இப்போதைக்கு, ஏன்னா லாஸ்ட் 6 weeksால் ஃபேட் பர்சன்டேஜ் எவ்வளோ கம்மியாக கொண்டு வர முடியுமோ அவ்வளோ கம்மியாக கொண்டு வரதுக்காக பார்த்துட்ருக்கேன். ஸோ அதனால் கார்ப்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால மசில் பம்புமே ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் ஆனால் அப்படி தான் இருக்கும் கடைசி 6 weeks இல்லை 5 weeks, கொஞ்சம் கடைசியில் வடித்து நம்ம கார்ப் லோட் பண்ணி பம்ப் பண்ணிடுச்சு மசில் அந்த ஃபுல்னஸ் இருக்கும். இப்போ மசில் கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருக்குது.
பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் செட் போகிறதுக்கு முன்னாடி நான் ரெண்டு மூணு வார்ம் அப் செட் பண்ணியிருப்பேன். பிகாஸ் நான் புஷ் பண்ணுற வெயிட் வந்து 55-60 kgsங்கும் போது பெக்டெக்கில் எடுத்தோடனே அந்த வெயிட் போடுறது ரொம்ப கஷ்டம். ஸோ நான் ஒரு 30 kgsல் அப்புறம் ஒரு 50 kgsல். ஸோ வார்ம் அப் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ரெப் 3 ரெப் தான் போடுவேன். ஏன்னா அதுக்கு மேலே போட ரொம்ப டயர்ட் ஆகிடும் ஒர்க்கிங் செட் பண்ணுறதுக்கு. ஸோ எப்பவுமே ஒர்க்கிங் செட் வர வரைக்கும் ஹெவி வெயிட் நீங்கள் தூக்குறீங்க அப்படின்னா டேட்டா எடுத்தோடனே ஹெவி வெயிட் போடாதீங்க. ஸ்லோவாக ப்ராக்ரெஸாக ஒர்க்கிங் செட் பண்ணிட்டு சாரி வார்ம் அப் செட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒர்க்கிங் செட் பண்ணுங்கள். இதில் நம்ம ரெண்டு செட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் செட் வந்து 10-12, அப்புறம் செகண்ட் செட் வந்து ட்ராப் செட். நல்ல பிரேக் விட்டு பிரேக் விட்டு எவ்வளோ ரெப்ஸ் போட முடியுமோ அவ்வளோ ரெப்ஸ் போட போகிறோம். அது சைட் ரைஸ். சைட் ரைஸில் 3 செட் போட போகிறோம். அதே மாதிரி 2 செட் வந்து 10-12 ஒரு 12-15 போட்டு கடைசி செட் ட்ராப் பண்ணி எவ்வளோ ரெப் போட முடியுமோ அவ்வளோ ரெப் போட போகிறோம். ஸோ அதோட ஷோல்டர் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ட்ரைசப் எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். 2 ட்ரைசப் எக்ஸசைஸ் இருக்குது எனக்கு. இனி புஷ் ஒர்க் அவுட் போட முடிச்சிட்டோம். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரிகவரி. ஸோ என் போஸ்ட் ஒர்க் அவுட் மீல் கொஞ்சம் வேப்பூட்டி சீரியல் கொஞ்சம் அண்ட் ஒரு 100 grams ஃப்ரூட்ஸ். ஸோ யூஸ்வலாக இதெல்லாம் நான் சாப்பிடுவேன் ஒர்க் அவுட் முடித்தோடனே. ஏன்னா ஒர்க் அவுட் முடித்தோடனே பாடி வந்து ரிக்கவர் ஆகணும். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் கொஞ்சம் ப்ரோட்டீன், ஸோ ரெண்டுமே சேர்த்து தான் என்னோடய போஸ்ட் ஒர்க் அவுட் மீல் இருக்கும். எப்பவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எவ்வளோ ஹார்டாக ஒர்க் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபுட்டும் இன்டேக் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து மசில் க்ரோத்தாக இருக்கட்டும் ஃபேட் லாஸ் எதுவாக இருந்தாலுமே நம்ம கோல்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். அடுத்த 6.5 weeks நான் இந்த காம்படிஷன் ப்ரெப் எல்லாமே நான் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறேன், நான் என்ன சாப்பிட்றேன், என்ன சப்ளிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன், என்னென்ன ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணுறேன் எல்லாமே நான் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லா வீடியோவும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஏதான டவுட்ஸ் ஏதான ஃபீட்பேக் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் அதை பார்த்துட்டு கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன்.